அனைவரையும் திருவருகை காலத்தின் மூன்றாவது வார நற்செய்தி பகிர்வுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பாக உங்களிடம் இரண்டு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்றைய நாள் மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருந்ததா? இரண்டாவது கேள்வி, நாளைய நாள் எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள்? அடுத்த வாரம் எப்படி இருக்க வேண்டுமென விரும்புகிறீர்கள்? இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க வேண்டுமென விரும்புகிறீர்கள்? இதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. நீங்கள் முதல் கேள்விக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பீர்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் இரண்டாவது கேள்விக்கு நீங்கள் அனைவரும் கூறியிருக்கக்கூடிய பதில் என்னவென்றால், மகிழ்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற பதிலைத்தான் நீங்கள் அனைவருமே கூறியிருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். ஃபோர்ப்ஸ் என அழைக்கப்படக்கூடிய ஆங்கில பத்திரிகை எடுத்த புள்ளி விவரத்தின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய 156 நாடுகளில் ஃபின்லாந்து நாடு இந்த உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சியான மக்களை கொண்டுள்ளது. இந்தியா 140வது இடத்தை வகிக்கிறது. இந்த 156 நாடுகளில் இந்தியா 140வது இடத்தை மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் வகிக்கிறது. அதேபோல் அமெரிக்காவை சார்ந்த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அவர்கள் எடுத்த சென்செக்ஸ் புள்ளி விவரத்தின்படி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் 85 வயதிற்கு மேல் வாழ்கிறார்கள். மகிழ்ச்சி என்ற ஒற்றை வார்த்தை தான் இந்த திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்தின் செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளில் திருவருகை காலத்தில் ஏற்றப்படக்கூடிய மூன்றாவது மெழுகுதிரி மகிழ்ச்சியின் மெழுகுதிரியாக ஏற்றப்படுகிறது. அதே போல இன்று வரக்கூடிய மூன்று வாசகங்களுமே ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்கள் என மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறது. மகிழ்ச்சி என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? நம்மளுடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கூறுகிறார், மகிழ்ச்சி என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றை போன்றது என கூறுகிறார். ஆங்கிலத்தில் ஜாய், ஹாப்பினஸ் என இரண்டு வார்த்தைகள் உள்ளன. ஜாய் என்றால் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் என்றால் ஒரு தற்காலிக இன்பம் அல்லது சிறிய சந்தோஷம். ஹென்றி நியூமேன் என அழைக்கப்படக்கூடிய இறையியலாளர் என்ன கூறுகிறார் என்றால், ஹாப்பினஸ் என்பது, அதாவது இந்த தற்காலிக இன்பம் என்பது வெளிப்புற பொருட்களிலிருந்து, உலக நாட்டங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அதே நேரத்தில் இந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளார்ந்த மனதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இதை எந்த ஒரு வழியோ, எந்த ஒரு பிரச்சனைகளோ, எந்த ஒரு துன்பமோ நம்மளிருந்து எடுத்து விட முடியாது என கூறுகிறார். பல நேரங்களில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் ஒரு நல்ல வீடு வாங்கும் போதோ, புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கும் போதோ நாம் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் நம்மளுடைய மகிழ்ச்சியை எந்த ஒரு விலை கொடுத்தும் வாங்கிவிட முடியாது. அது நம்மளுடைய மனதில் உள்ளார்ந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய கடவுளால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு வரம். ஒருவன் 25 கிலோமீட்டர் மாரத்தான் பந்தயத்தில் ஓடுகிறான். கடைசி நேரத்தில் வெற்றி பெற்று அவன் வழியால், கால் வழியால் படுத்திருக்கும் போதும் அவனுடைய உள்ளார்ந்த மகிழ்ச்சி அவனுடைய மனதை நிறைவடைய செய்கிறது. அதே நேரத்தில் ஒரு கர்ப்பிணி வழியால் துடித்து கொண்டிருக்கிற ஒரு பெண் அங்கு குழந்தையை பெற்றெடுக்கும் போது, அந்த குழந்தையை பார்க்கும்போது அவளுடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது. எனவே மகிழ்ச்சி என்பது நாம் படுகிற வழியாலோ, வேதனைகளாலோ, அல்லது வெளிப்புற அங்கங்களாலோ தீர்மானிக்கக்கூடியதல்ல. மாறாக நம்மளுடைய உள்ளார்ந்த மன நிறைவே அதை தீர்மானிக்கக்கூடியது. நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் கூட ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் என்றால் பல புனிதர்கள்
அவர் மறைசாட்சியர்களாக மரித்தபோது அவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஒன்றாம் நூற்றாண்டில் ஆயராக இருந்த பாலிகார்ப் என்ற புனிதர் 85 வயது வரை கடவுள் என்னை மகிழ்ச்சியாக பாதுகாத்தார், எவ்வாறு இப்போது நான் அவரை மறுதலிக்க முடியும் என மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு தன்னுடைய உயிரை தீயிலிட்டு எரிக்கப்படும் போது கூட கொடுக்கிறார். அதே போல மூன்றாம் நூற்றாண்டில் புனிதர் லாரன்ஸ் அவர்கள் தன்னை தீயிலிட்டு வதைக்கப்படும் போது கூட அவர் என்ன கூறுகிறார், சிரித்து கொண்டே கூறுகிறார், என்னுடைய ஒரு பக்க உடல் எரிந்து விட்டது, என்னை திருப்பி போடுங்கள் என கூறுகிறார். மூன்றாம் நூற்றாண்டில் ஹிப்போலிட்டஸ் என அழைக்கப்படக்கூடிய புனிதர் கூட அவருடைய இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் குதிரையோடு கட்டப்பட்டு தனித்தனியாக இழுக்கப்பட்டு கொல்லப்படும் போது கூட அவர் சிரித்து கொண்டே ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இணைகிறார். நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆகத்தா என்ற பெண்மணியின் மார்பகங்கள் வெட்டி எடுக்கப்படும் போது கூட அவர் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே ஆண்டவரோடு இணைகிறார். நமக்கு மிக அறிமுகமான செபஸ்தியார் புனிதர் கூட இரண்டு முறை மறைசாட்சியாக வேண்டி அவர் தண்டிக்கப்படுகிறார். இரண்டு முறையுமே அவர் சந்தோஷமாக வந்த அம்புகளை தன்னுடைய நெஞ்சிலே ஏற்றுக்கொள்கிறார். மேலும் 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் பால்மிகி மற்றும் அவரோடு சேர்ந்து 25 நண்பர்களை சிலுவையில் அடிக்கும்போது அந்த அனைவருமே முகத்தில் இருந்த பொலிவோடு மற்ற அனைவரையும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என கூறிவிட்டு தன்னுடைய உயிரை நீக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவத்தில் இந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிறிஸ்துவில் இணைந்து வாழ்கின்ற போது அது நம்முடைய உள்ளத்தை நிறைக்கிறது. வேறு எந்த ஒரு வழியாலும், எந்த ஒரு வேதனையாலும், எந்த ஒரு வெளிப்புற பொருட்களாலும் அந்த மகிழ்ச்சியை அவர்களிடமிருந்து எடுக்க முடியாது. எனவே நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழும்போது நாமும் இந்த மகிழ்ச்சியை நிறைவாக அடைகிறோம். இன்றைய நாளில் நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா, என்னுடைய மகிழ்ச்சியை எது என்னிடமிருந்து பிரிக்கிறது என்ற கேள்விகளைத்தான் நான் நம்மிடம் கேட்க முடியும். இந்த மகிழ்ச்சியை நாம் எங்கிருந்து பெற முடியும், மகிழ்ச்சியை கடவுளிடமிருந்தே நாம் பெற முடியும். அவர்தான் இந்த மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கிறார். கடவுளே மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கிறார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் கடவுளோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் வசனம் 22 முதல் 23 முறை தூய ஆவியினுடைய கனிகளை பற்றி பவுலடியார் விவரிக்கிறார். அதில் வரக்கூடிய ஒரு கனி என்னவென்றால் மகிழ்ச்சியோடு வாழுதல். நாம் நம்மை தூய ஆவியின் வரங்களை பெற தயார்படுத்தும் போது மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளத்தை வந்து அடைகிறது. மேலும் இந்த மகிழ்ச்சி எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நம்மை கடவுளோடு இணைத்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:2 அவர் என்ன கூறுகிறார் என்றால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் மகிழ்ச்சியோடு இருங்கள் என கூறுகிறார். மேலும் இன்றைய 2வது வாசகத்திலும் பவுலடியார் கூறுவது இது மட்டுமே, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள் என கூறுகிறார். எனவே இந்த மகிழ்ச்சி என்பது யாரிடமிருந்து வருகிறது என்றால் கடவுளிடமிருந்து மட்டுமே. எவ்வாறு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழுது கொண்டே இருக்கிறதோ, நாமும் எவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பொருட்களோ பணமோ நான் நமக்கு தேவையானது இருந்தாலும் நாம் நம்மளுடைய வாழ்வில் நிறைவு பெறாதவர்களாகவே இருப்போம். அந்த குழந்தை தாயிடம் சென்று தாய் அதனை பால் ஊட்டுகிற போது அதனுடைய அழுகை நிற்கிறது. அதே போல நாமும் நம்மை கடவுளோடு இணைத்து கொண்டு அவருடைய அன்பை பெறும்போது நம்மளுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடைகிறது. எனவே கடவுளோடு நம்மை நாம் இணைத்து கொள்ள தயாராக இருக்கிறோமா என யோசித்து பார்ப்போம். கடவுளோடு எப்படி நம்மை இணைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும்? பவுலடியார் கூறுகிற வரிகளுக்கு ஏற்ப முதலாவதாக, மகிழ்ச்சியான உள்ளம் இறைவனிடம் இடைவிடாது ஜெபிக்கின்ற உள்ளம். எவ்வளவுதான் பணம் பொருட்கள் பதவிகள் வைத்திருந்தாலும் அது எதுவுமே தர முடியாத சந்தோஷத்தை நாம் நம்மை கடவுளோடு ஜபத்தால் இணைத்துக் கொள்கிற போது நமக்கு கிடைக்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15:11 என்ன கூறுகிறார் என்றால், கடவுளினுடைய வார்த்தை மகிழ்ச்சியை தருகிறது என கூறுகிறார். யோவான் அடுத்த அதிகாரத்தில் 24வது வசனத்தில் என்ன கூறுகிறார் என்றால், நாம் செய்கின்ற ஜபம் மகிழ்ச்சியை தருகிறது என கூறுகிறார். 2வதாக பவுலடியார் என்ன கூறுகிறார் என்றால், நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவதை மறக்கக்கூடாது. நன்றி கூறுகிற உள்ளம் மகிழ்ச்சியான உள்ளம். குறை கூறுகின்ற உள்ளம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதே நேரம் மகிழ்ச்சியான உள்ளம் எப்போதுமே நன்றி கூற தவறுவதில்லை. மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டுமென்றால், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்ற ஆசீர்வாதங்களின் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கூறுகிறார், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எது எதையெல்லாம் இல்லையோ அதை பற்றி கவலைப்படுவதை தவிர்த்துவிட்டு கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ
அதற்காக நன்றி கூற தொடங்குவோம் என கூறுகிறார். நிக் விஜூனிக் என்ற மனிதரை பல நேரங்களில் நாம் வீடியோக்களில் எல்லாம் பார்த்திருப்போம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவர் December 4, 1982 பிறக்கிறார். இவர் பிறக்கும் போதே தெத்ரா அமீலியா சிண்ட்ரோம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இல்லாமல் பிறக்கிறார். அப்படி பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை தானே வாழ பழகிக்கொண்ட அவர் பலவிதமான கலைகளில் தேர்வு பெற்றிருக்கிறார். அதற்கும் மேலாக இன்று பல்வேறு மக்களுக்கு உத்வேகத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய செய்தியை அவர் போகிற இடங்களிலெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கூறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நான் கடவுளை குறை கூறுவதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன, ஆனால் எனக்கென்று ஒரு சாய்ஸ் இருக்கிறது, ஒரு தேர்வு இருக்கின்றது. ஒன்று, நான் கடவுள் மேல் கோபம் கொண்டு அவரையும் என்னையும் வெறுக்கலாம். இரண்டாவது, நான் கடவுளுக்கு நன்றி கூறி என்னையும் அவரையும் அன்பு செய்ய தொடங்கும் போது நான் புது வாழ்வு பெறுகிறேன் என கூறத் தொடங்குகிறார். எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கும் போது நாம் எப்போதுமே மகிழ்ச்சி அடையவே முடியாது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கின்ற விஷயங்களை பாராட்ட தொடங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிக்கொண்டே இருக்கும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். நாம் எதுக்கெல்லாம் குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம், கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கின்றோம், இது சரியில்லை அது சரியில்லை, நாம் எதற்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் என யோசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் சங்கீதத்தில் நாம் கேட்டது அன்னை மரியாளினுடைய பாடல். தாழ்மையான என்னை அவர் உயர்த்தினார் என அன்னை மரியாள் பாடக்கூடிய பாடலை நாம் எப்போதுமே நினைவில் கொண்டு அவளை போல ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடத் தொடங்கும் போது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு மேக்னிஃபிகாத்தாக, ஒரு புகழ்பாவாக ஆண்டவர் முன்பாக மாறத் தொடங்கும். மூன்றாவதாக, மகிழ்ச்சி என்பது பெறுவதில் மட்டுமல்ல, கொடுப்பதிலும் அது அடங்கி இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானவர் ஆண்டவருடைய வருகையை பற்றி மக்களிடம் பறைசாற்றுகிறார். நீர்தான் மெஸ்ஸியாவானா அப்படின்னு அவர்கிட்ட எல்லாருமே வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் மெஸ்ஸியா அல்ல, அவருடைய மிதியடிவாரை கலட்டுவதற்கூட எனக்கு தகுதி இல்லை என கூறுகிறார். மகிழ்ச்சி என்ற ஒன்றை அங்கு உள்ள அனைவருக்குமே பரப்புகிறார். மெஸ்ஸியா வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகின்ற என்ற செய்தியை அங்குள்ள அனைவருக்குமே கூறுகிறார். அதே நேரத்தில் தன்னை எளிமையாக காட்டிக்கொண்டு ஆண்டவரை உயர்த்துகிறார். நாம் இந்த புத்தருடைய சிலையை பார்த்தோம் என்றால் அவருடைய முடி வித்தியாசமான ஒரு அளவில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால், புத்தர் தியானத்திற்காக போதி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்யும் போது பல நாட்களாக அமர்ந்து தியானம் செய்தார். அப்போது வெயிலடிக்கும், மழை பெய்யும், அதனால் அவருடைய தலை பாதிக்கப்படும் என கருதி 108 நத்தைகள் அவருடைய தலையில் ஏறி சென்று தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அவரை பாதுகாத்து வாழ்ந்தன. இதுபோலதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானும் தன்னை தியாகம் செய்து மற்றவர்களுக்கு மெஸ்ஸியாவினுடைய நற்செய்தியின் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலம் எத்தனை உள்ளங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை பரப்புகிறோம், அல்லது சுயநலத்தோடு இந்த மகிழ்ச்சியை நாமே வைத்துக் கொள்கிறோமா, மற்றவர்களுக்கும் கொடுக்கிறோமா என யோசித்து பார்ப்போம். கடைசியாக, இந்த மகிழ்ச்சியின் பயணத்தை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், நாம் தினமும் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலையில் மகிழ்ச்சி நிறை மறையின்மைகள் இருக்கு. அந்த மகிழ்ச்சி நிறை மறையின்மையில் இந்த மகிழ்ச்சி எவ்வாறு ஒவ்வொரு நிலையையும் கடந்து செல்கிறது, அந்த ஒவ்வொரு நிலையிலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சி அங்கு எவ்வாறு துளிர்க்கின்றது என நமக்கு கூறப்படுகிறது. முதலாவது, மகிழ்ச்சி நிறை மறையின்மையில் கபிரியல் தூதர் மரியாளிடம் சென்று ஆண்டவர் பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை அறிவிக்கும் போது, எதிர்காலத்தில் இருட்டாக எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் தன்னுடைய ஆம் என்ற இசைவை அன்று வானதுதற்கு கொடுக்கிறார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய புரிதல் இல்லை என்றாலும் கடவுள் நம்மை வழிநடத்தி செல்வார் என்ற இசைவோடு அவருக்கு நம்மளுடைய ஆம் கொடுக்கும்போது அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். இரண்டாவது மகிழ்ச்சி நிறை மறையின்மை, அன்னை எலிசபெத்தை சென்று சந்திப்பது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்படைத்து வாழும்போது எவ்வாறு எலிசபெத்தும் மரியாளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உதவிகளை செய்ய ஆண்டவர் நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்களை நமக்கு துணையாக அனுப்புவார். மூன்றாவது, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியின் நாள். எவ்வாறன்று இடையர்களுக்கு உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறேன் என்ற செய்தி வந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான நாட்கள் கண்டிப்பாக ஆண்டவரின் பிறப்பை போல இருக்கும் என கூறுகிறார். நான்காவதாக, ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பது. அன்று மரியாவிடம் கூறப்பட்டது, உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்பது.
நம்முடைய இதயங்களையும் எவ்வளவு பிரச்சனைகளும் துன்பங்களும் ஊடுருவினாலும் மரியாவை போல நாமும் வழிநடத்தப்படுவோம். அதுக்கு அன்னையும் நமக்கு துணை புரிவார். கடைசியாக கோவிலில் இயேசு 12 வயதில் காணாமல் போவதும் அவர் கண்டுபிடிக்கப்படுவதும் எவ்வாறு கோவிலில் இயேசு மக்களோடு மக்களாக இணைந்து சிறிய பையனாக இருந்து அன்று கேள்விகளை கேட்டு மக்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தினாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மோடு வாழ்ந்து நம்மை கடைசி வரை வழிநடத்துவார். நம்மளுடைய கேள்விகளுக்கும் வினாக்களுக்கும் அவர் விடையளிப்பார் என்பதை. எனவே இந்த மொத்த மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளும் ஒரு மகிழ்ச்சியின் பயணம். ஒவ்வொரு மறையுண்மையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் அவர்கள் பட்டிருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி துளிர்த்து வெளிவருகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்வார். மகிழ்ச்சியின் பாதையில் நம்மை அரவணைத்து காம். அன்னை தெரசா கூறுவது போல மகிழ்ச்சி என்பது நம்முள்ளே வாழும் கடவுளின் வாழ்க்கையின் வெளிப்பாடு என கூறுகிறார். எனவே நாம் கடவுளோடு நம்மை இணைத்து வாழத் தொடங்கும் போது நாம் மகிழ்ச்சியில் வாழத் தொடங்குகிறோம். நம்மளுடைய குடும்பமும் மகிழ்ச்சியில் வாழத் தொடங்குகிறது. மகிழ்ச்சியின் செய்தியாக இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகும் குழந்தையை நம் கைகளில் எடுத்து கொண்டாடப் போகும் இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவருமே நம்மளுடைய உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்று மகிழ்ச்சியை நம்முடையே பெற்று வாழத் தொடங்குவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் பக்கத்தில்